ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் தான். தமிழ் வழியால் எப்படி நம்ம ஆங்கிலத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயம். இன்றைக்கி பார்க்க போகிற சென்டென்ஸ் தான், அது அறிவுரை வாக்கியங்கள் தான், அட்வைஸ் எப்படி பண்ணுறது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ், ஆக்சுவலி ஐ மீன் சென்டென்ஸ். இது யூஸ் டு கீப், என்ன பண்ணுவீங்கன்னா இது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இன்னொரு டே லைஃப்பில், ரொட்டின் ஒர்க்கில். ஸோ அதனால தான் இந்த வேர்டை உங்களுக்கு பிளேஸ் இன் ஃபஸ்ட் ஒன். ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் டு ஃபஸ்ட் ஒன். வாட் இஸ் தட்? பட்டன் ஆஃப் த ஷர்ட், சட்டையில் உள்ள பட்டனை போடு அப்படின்னு அர்த்தம். அதாவது சட்டையில் உள்ள பட்டனை போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பட்டன் அப் தி ஷர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ண போனால் டெய்லி உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸாக வந்துடும், நாலேஜ் ஈஸியாக நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ செகண்ட் ஒன்று என்ன ஸ்க்ரீனில் ஸ்க்ரோ ஆகுன்னு பார்த்திங்கன்னா, இது இந்த கோல்டு சீசனில் ஆஸ் யூஷுவலாக எவரி ஒன், இது எப்படி சொல்லலாம்னா நம்ம மரபொழியாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான், எல்லாமே தமிழில் பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான், அதுதான் கோ அண்டு ப்ளோ யுவர் நோஸ். கோ அண்டு ப்ளோ யுவர் நோஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதாவது என்ன தமிழில் சொல்லியிருக்காங்க பார்த்திங்கனா, அதுக்கான மீனிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் உன்னுடைய மூக்கை சிந்தி விட்டு வா. போய் உன்னுடைய மூக்கை சிந்தி விட்டு வா. மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, கோ அண்டு ப்ளோ யுவர் நோஸ், இதுக்கு இதுதான் மீனிங். அடுத்ததாக தேர்டு ஒன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது, இதுவும் டே பை டே எவ்ரிடே லைஃப்பில் யூ ஹாவ் டு ஃபேஸ், அதை வேண்டிய யூ ஹாவ் டு பி த ஃபேஸ் தான் இந்த ஒரு விஷயம். ஸோ அந்த வேர்டு என்ன, சென்டென்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம கெட் திஸ் கிளாத் அயன் அகைன் அப்படி சொல்லுவோம். ஸோ அயன் பண்ணுவோம், ஸோ திருப்பியும் நம்ம ஒழுங்காக சரியில்லைன்னா திருப்பி அயன் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைக்கு தான் இது, என்னென்னா கெட் திஸ் கிளாத் அயன் அகைன். மறுபடியும் சொல்கிறேன், கெட் திஸ் கிளாத் அயன் அகைன். அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருப்பேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த துணியை மீண்டும் இஸ்திரி செய். இந்த துணியை மீண்டும் இஸ்திரி செய் அப்படின்றதான் இதோட அர்த்தமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் என்ன, ஃபர்தராக வி ஆர் கோயிங் டு மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட் வெட் கிளாத் இன் சன். ஸோ டெய்லியும் நம்ம பார்ப்போம், எல்லாமே இன்றைக்கி ரொட்டீனான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ ஓரிஸ் நோ ஓரிஸ். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஆங்கிலம் வார்த்தைகளை கற்றுக்கலாம் தமிழ்லேயும். இது எல்லாமே நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியதான். வாங்க, புட் வெட் கிளாத் இன் சன், ஈரத்துணியை வெயிலில் போடு. ஈரத்துணியை வெயிலில் போடு அப்படின் தான் இந்த புட் வெட் கிளாத் இன் சன் அப்படிங்கிறது ஆங்கிலத்துடைய ஒரு சென்டென்ஸாக இருக்குது, தமிழில் அதோட மீனிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நினச்சி போடுறது தான், போய் வீட்டில் அழுக்காக இருக்க துணி போய் நினச்சி போடுப்பா அப்படின்னு சொல்கிறது தான் இங்கிலீஷில். ஆங்கிலத்துக்கு அதற்குரியான வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, அதற்குரியான சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப் இன்டு த டப். டிப் இன்டு தி டப், மறுபடியும் சொல்கிறேன் ஆங்கில வார்த்தை, டிப் இன்டு தி டப். குட் யூ ப்ளீஸ் டிப் இன்டு தி டப் அப்படின்னு சொல்கிறது தான், தொட்டியில் போய் நனை, அந்த துணியை எடுத்துகிட்டு போய் நனை, ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஹியர் இன் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அஸ் யூ லைக் இட்.